ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு சங்கத்தின் தலைவராக இருப்பவர் மனோகரன். ஹாக்கி விளையாட்டு மேம்பாட்டிற்காக அரசு அளித்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை கையாடல் செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த குற்றப்பிரிவு காவல்துறை மனோகரன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதாவது விருகம்பாக்கம் ஹாக்கி சங்கம் சார்பாக இந்த புகாரானது அளிக்கப்பட்டதை அடுத்து இந்த விருதுநகர் ஹாக்கி சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. குற்றப்பிரிவு காவல்துறை மனோகரன் உள்ளிட்டவர் மீது IPC 409, 420, 120B ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாக்கி சங்கத்தின் நிர்வாகிகள் குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த புகாரானது புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றும் கூட வங்கிக்கு அதன் தகவலை கொடுக்காமல் பழைய நிர்வாகிகளை சேர்த்துக் கொண்டு இந்த பணத்தை கையாடல் செய்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இது தொடர்பாக இவர் மனோகரன் மட்டுமல்லாமல் இதர அதாவது இந்த சங்கத்தின் நிர்வாகிகளான பொதுச் செயலாளரான ரேணுகா லட்சுமி, ராஜாராஜன், செந்தில் ராஜ்குமார் ஆகிய உள்ளிட்டோர் மீதும் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக அந்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.